காய்கலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு, அதாவது கோபுர வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு முன்பாக கோபுர நிழலில் வாழ்கிற ஒரு கச்சான் வைக்கிற பாட்டிகிட்ட வந்துருக்கிறோம். இந்த பாட்டியை வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து காணொலி வடிவாக எடுத்து பதிவிட்டு நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் வாழ்கிற ஒரு பாட்டிகிட்ட வந்துருக்கிறோம். இந்த பாட்டி வந்து ஏற்கனவே கச்சாங்கடை வச்சுக்கிறத வந்து நான் காணொலி வடிவாக எடுத்து போட்டேன். இந்த பாட்டிக்கு வந்து மாதம் மாதம் நாங்கள் வந்து, அதாவது 10,000 ரூபா பண உதவி செய்கிறாங்களா, அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்கா வழங்குறவா. இந்த ஆட்சி வந்து இருக்கிறா கச்சானுக்கு வந்து அந்த இதெல்லாம் போடுறது, என்ன மழை பெய்யுது நினையக்கூடாதுக்காக இந்த கீழே நம்ம கொண்ட வெள்ளம் மாதிரி தான் நினைக்கிட்டு வரோம். இன்றைக்கு வந்து பிரதோஷ விரதம், அதால் வந்து சிவன் கோயிலுக்கு வந்து நிறைய ஆக்கள் வந்து போயினோம். இன்றைக்கு இதில் இருக்கிறா பாட்டி, தெரியுது எங்களை யாருன்னு? தெரியும். எப்போ வந்து நாங்கள் கடைசியா வந்து மாசத்துக்கு காசு வந்துட்டு போனாங்க. இன்றைக்கு என்ன மாதிரி வியாபாரம் என்னது? கச்சானதில் நினையாதோ கச்சானுக்கு தான் என்ன செய்வீங்க? இதால் அப்படி மூடி விட்டு போறது. இதில் எத்தனை கிலோ கச்சான் வாங்கி வச்சுக்கிறீங்க? 3 கிலோ கச்சா. போன முறை தந்த காசு என்ன செய்தீங்க? 10,000 ரூபா தந்து நாங்கள் இல்லை. நீங்கள் தந்தீங்க அரிசி பருப்பு வீட்டு சீனி, சீனி கூட தட்டுப்படி வந்துச்சப்பா. ஒரு கிலோ மண்டபம் உண்டு கோயில் பொழுது போகும். எத்தனை மணிக்கு கச்சாங்கடையை மூடிட்டு போவீங்க? 5 மணிக்கு தான் போயிருவேன். எங்க கோயிலுக்கு பின்னுக்கா போய் இருக்கிறது? இந்த கோயில் தான் இருக்கிறது. கச்சான் மாங்க போய் நம்மளோட குடும்பம் அக்கா ஆச்சிட்டு தான் கச்சான் மாங்க. இப்போ கச்சான் வாங்கிட்டு போயினோம். ஒரே பீதியை வந்து பார்ப்போம்ட்டா, ஒரே அதாவது வந்து சன நெரிசலாக இருக்குது. ரெண்டா பார்ப்போம்ட்டா, இந்த சனிக்கிழமை ஒரே மோட்டர் சைக்கிளாலும் தான். அப்போ சாப்பிட்டாச்சு மதியம்? காலம் என்ன சாப்பிட்டீங்க? இடியப்பம். மதியம் சாப்பிடல? ஏன் சாப்பிடல? சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்க. எங்கள் கடையில் இருந்தால கோயிலில் யார் கொண்டாரா? தருவாரா? கொண்டு தருவாரா? டெய்லி டெய்லி கொண்டு வந்து தருவாரா? கச்சான் வியாபாரம் செய்து வாழ்ந்து வர இப்ப கூட 100 சாப்பாடு செலவுக்காது வேற மீன கஜாம்பி தான். போட்டுனாங்க. அதில் இருந்து, அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்கா வந்து ஆதி என்ன நிலப்பாட்டை பார்த்துட்டு, அதாவது மாதம் மாதம் 10,000 ரூபா பண உதவி செய்கிறவா. இப்போ வந்து பார்ப்போம்ட்டா, அதாவது மேரி காலம், அதாவது மழை பெய்து கொண்டிருக்கேன். பெரிய அளவில் வந்து கச்சான் வியாபாரம் இல்லை, ஆச்சி இந்த கடைகளை பார்ப்போம்னா வெள்ளமெல்லாம் போயிட்டு வந்துருக்கு. நம்ம வந்து அதாவது கடையை பூட்டிட்டு வாச்சு. இப்போ அவங்க இல்லை பிரதோஷ விரதமண்டபடியாக கச்சான் வியாபாரம் பற்றி செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ 2 நாள் ஆச்சி இந்த இடத்துல காணவும் இல்லை. இப்படித்தான் ஆச்சி நிலப்பாடு போய்கொண்டிருக்கு. சில பேர் கொண்டு வந்து சில நேரம் ஒரு ஆறு தம்பி கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. சில நேரம் ஆச்சி காலம்பு செய்கிற சாப்பாடு சாப்பிடுவோம். இப்போ வந்து மதியம் 3 மணி ஆகிட்டு இன்னும் ஆச்சி சாப்பிடல மதியம்.
இப்போ நாங்கள் நிக்கங்கே வந்து வாக்குனாங்க, சில பேர் வந்து கச்சா வாங்கிட்டு போயினோம், சில பேர் வந்து ஆட்சியோட கழிச்சிட்டு போயினோம். இப்படித்தான் வந்து இந்த ஆட்சியின் நிலப்பாடு போய்கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் மாதம் மாதம் கொடுக்குற மாதிரி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கும் வந்து ஒரு 10,000 ரூபாய் பண உதவி செய்யப்படும். இந்த பண உதவி ஆட்சி மூலம் அன்பளிப்பு செய்கிறது வந்து அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்கா. நாங்கள் காணொலி போட்டு நாங்கள் தானே அதை பார்த்துட்டு உங்களை வந்து அதாவது ஆட்சிக்கு ஒவ்வொரு மாதம் வந்து நான் 10,000 ரூபாய் தருவோம் தண்டு பேராலையன்று உங்களுக்கு மாதம் மாதம் 10,000 ரூபாய் தந்து கொண்டிருக்கிறேன். அது தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. இப்போ அந்த வகையில் வந்து இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு 10,000 ரூபாய் தாரேன், அடுத்த மாதமும் கொண்டு தருவோம். ஜோதிக்காக உங்களோட சாப்பாடு செலவுக்கு கச்சாரங்களை வாங்கிட்டு இருக்கோம். உங்கள் சாப்பாடு செலவுக்கு உதவும் தான், அந்த வகையில் தான் சந்தோஷம் தானே. இந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு தாரேன். இந்த பண உதவியை வழங்கிய காஜிய காக்கு எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். சரியாஜி போயிட்டு வரோம். காய்ச்சி நாங்கள் ஆஜிட்ட வந்து காசு கொடுத்துட்டோம். இந்த காணொலியை வந்து இத்தோட நிறைவு செய்ய போறோம். இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிடிச்சு நிக்கா கூட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள். இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். சரியாஜி போயிட்டு வரோம். பாய்.